2023ல் லான்ச் ஆகி பங்கமா நம்ம மார்க்கெட்ல செய்கை பண்ண சில கார்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நண்பா. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போறது எம்ஜியோட காமட் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் கார் தான். ஆக்சுவலா இந்த கார் பார்த்தோம்னா ரொம்ப குட்டி காரா இருந்துச்சு. நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா இதோட பிரைஸ் வந்து கம்மியா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு இதோட ரேஞ்சும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குறையும் சொல்லியிருந்தாங்க. ஆனா எக்ஸ்ட்ராவான ஃபியூச்சர்ஸ் இந்த வண்டியில நிறையவே இருந்துச்சு. உண்மை சொல்ல போனோம்னா இந்த குட்டி கார் சிட்டி ஃப்ரெண்ட்லியா சூப்பரா இருக்கும் நண்பா. அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த காரை கண்டிப்பா ஒரு 5-7 lakh கோட் பண்ணி நம்ம மார்க்கெட்ல கொடுத்துருந்தாங்க. எலவேட் காரை நம்ம மார்க்கெட்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹோண்டா வால்வா சாவா அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல இருந்தாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஹோண்டா எலவேட் தான் ஹோண்டா கம்பெனியை ஃபோர் வீலர் மார்க்கெட் நம்ம இந்தியாவில் காப்பாத்த போகுது அப்படிங்கிற கடைசி அஸ்திரமா தான் இந்த காரை நம்ம மார்க்கெட்ல விட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிராஸ் ஓவர் செக்ஷன்ல ஹோண்டா காம்படிட் பண்ணவே இல்லை. அது மற்ற எல்லா பிராண்டுகளுக்கும் மிகப்பெரிய வசதியா போயிருந்துச்சு. செடான் கார்கள் மட்டும்தான் ஹோண்டா கிட்ட இருந்துச்சு. இந்த இடத்துல தான் ஹோண்டா எலவேட் நம்ம மார்க்கெட்ல வந்து கிராஸ் ஓவர் செக்மெண்ட்ல என்டர் ஆகுறாங்க. பட் என்டர் ஆன உடனே முக்கியமான காரணம் வெளியில வர முடியல. பிரீமியமான கார்களை சேல் பண்றதுக்காக நெக்ஸா ஷோரூம் அப்படிங்கறத ஆரம்பிச்சு அந்த இடத்துல கொண்டு போய் கார்கள் நிறுத்தினாலும் அந்த கார்கள் எப்பவும் நார்மலா சேல் ஆகிற கார்களை விட கம்மியான அளவுக்கு தான் சேல் ஆயிட்டு இருக்குது. சரி, ஜிம்னி காரை பத்தி பேசிட்டு மத்த கார்களை பத்தி பேசிட்டு இருக்கிறே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்ற நண்பா, ஜிம்னி காருக்கு மட்டும் 2.5 lakh வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்திருந்தாங்க. உண்மையாலுமே இதை யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் மாருதி சுசுகி கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு டிஸ்கவுண்டை யாருமே எதிர்பார்க்கல 2023க்காக. உண்மை சொல்ல போனோம்னா August 15, 2023 மகேந்திராவோட தார் அது 5-door கான்செப்ட்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சீரியஸ்லி மகேந்திராவோட தாருக்கு முன்னாடி இந்த கார் எடுபட்டு இருக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது நண்பா. சோ எப்பவும் ஜிம்னி கார்கள் மார்க்கெட்ல டீசன்ட் அண்ட் எனாஃபா போயிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் மாருதி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இது சேல் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படிங்கறது ஒரே வார்த்தையா இருக்கு. லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற கார் மாருதியோட ஃபிராங்க்ஸ் நம்ம மார்க்கெட்ல லான்ச் ஆகும் போதே நிறைய விதமான எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. இது கம்ப்ளீட்லி கிராஸ் ஓவர் தான். இது மட்டும் கிராஸ் ஓவர் இல்ல, நிறைய கார்கள் கிராஸ் ஓவர் தான். இந்த ஃபிராங்க்ஸ் கார் நம்ம மார்க்கெட்ல ஒரு என்ன சொல்றது ஒரு எஸ்யூவிக்கான ஒரு டைப் லுக்கிங்ல இந்த காரை வந்து டிசைன் பண்ணி நம்ம மார்க்கெட்
மார்க்கெட்ல கொடுத்ததுனால இந்த கார் நம்ம மார்க்கெட்ல என்டர் ஆன உடனே இதோட சேல்ஸ் பிச்சுக்க ஆரம்பிச்சது. எதிர்பார்த்ததை விடவே அதிகமான சேல்ஸ் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மாருதி கார்கள் அப்படித்தானே, எப்பவுமே சேல்ஸ் வந்து அதிகமாக தான் போயிட்டு இருக்கும். பலினோ காருக்கு ஆல்டர்னேட்டிவாவே இந்த காரை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் சொல்லப்படுது நண்பா. பலினோ கார் ஒரு ஹேஷ்பேக் கார் தான், ஆனா பிராங்க்ஸ் காரை பார்க்கும் போது உங்களுக்கு பிராங்க்ஸா பலினோவா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா நிறைய பேர் ஆப்வியஸ்லி பிராங்க்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட லுக் அண்ட் டிசைன் அந்த மாதிரி. ஏன் பலினோக்கு ஆல்டர்னேட்டிவா பிராங்க்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், பலினோ அவுட் டேட்டட் ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா எப்பவுமே ஒரே டிசைன் மார்க்கெட்ல ஹிட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போகும்போது அதே மாதிரியான டிசைன்ல நிறைய கார்கள் நம்ம மார்க்கெட்ல சுத்திட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்காக அடுத்த ஒரு லெவலுக்கு அப்கிரேட் பண்ண மாதிரி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பிராங்க்ஸோட ரேட் இன்னமே அதிகமா தான் இருக்குது. உண்மை சொல்ல போனோம்னா ஜிம்னில மோசமான அடி வாங்கினாங்க மாருதி கம்பெனி, ஆனா பிராங்க்ஸ்ல அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்ல. எதிர்பார்த்த அளவுக்கு டீசெண்டா இந்த கார் போயிட்டு இருக்கு. ஓகே நண்பா, ஒரு வழியா வீடியோட கடைசிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் வரவேற்கப்படுது. வீடியோ பிடிச்சிருந்தா போக சொல்ற மாதிரி மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.